வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஜாம்பக்காய் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சிவப்பு அழகான ஜாம்பக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜாம்பக்காய் வந்து பொதுவாக நிறைய கலர்ஸில் இருக்குது. வெள்ளை கலர் இருக்குது, ரெட் கலர் ஜாம்பக்காய் இருக்குது, அதே மாதிரி பச்சை கலர் ஜாம்பக்காயும் இருக்குது. இது வந்து பொதுவாக கோவில் மணி வடிவத்தில் வந்து இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரெட் கலர். இன்றைக்கி வந்து நம்ம ரெட் கலர் பற்றி பார்ப்போம். இந்த ஜாம்பக்காய் வந்து நமக்கு எந்த சத்துக்கள் எல்லாம் வந்து கூடுதலாக இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு வந்து நார் சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் சி, இந்த எல்லா சத்துமே வந்து இந்த ஒரு ஜாம்பக்காயில் வந்து அடங்கியிருக்கு. இந்த ரெட் கலர் ஜாம்பக்காய் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இதை வந்து ரோஸ் ஆப்பிள், ஜாவா ஆப்பிள், ஜாம்பக்காய் ஃப்ரூட், வேக்ஸ் ஆப்பிள், வாட்ரி ரோஸ் ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக அழகாக வந்து காய்ச்சிருக்கு இந்த மரத்தில். அவ்வளோ வந்து அழகாக இருக்கும் இந்த கலர் வந்து அந்த மரத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக கொடுக்குது. இந்த ஜாம்பக்காய் வந்து செரிமான பிரச்சனைக்கு வந்து நல்ல மருந்தாக இருக்குது. அதே மாதிரி நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குது. வலிப்பு பிரச்சனை உள்ளவங்களை வந்து சரி பண்ணுது. அப்புறம் புற்றுநோய் தடுப்புக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஜாம்பக்காய் வந்து நல்ல மருந்தாக இருக்குது. வெளிநாடுகளில் வந்து இதை வந்து நல்லா விரும்பி எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து இதோட அருமை வந்து யாருக்குமே தெரிவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பக்காயோட பூக்கள் வந்து காய்ச்சலை விரட்ட பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இதோட விதைகள் வந்து வயிற்றுப்போக்கை வந்து சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல நன்மைகள் தரும் இந்த ஜாம்பக்காயை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து நடலாம், நட்டு பயன்பெறுவோம். இனி அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு பயனுள்ள தகவலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.